வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சந்திரிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆனந்தம் சீரியலை பார்த்த யாருக்குமே அபிராமின்ற கேரக்டரை மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த கேரக்டரை அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க பிருந்தாதாஸ். பிருந்தாதாஸ் அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிருந்தாதாஸ் அவங்க சின்ன வயசுலேயே கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது காலேஜ் படிக்கிறப்போ தான் இவங்களோட டான்ஸை பார்த்து இவங்களுக்கு நடிக்கிற வாய்ப்பை கிடைச்சிருக்கு. டிடி சேனலில் 1990 நம் குடும்பம்ன்ற சீரியல் மூலமாக தான் முதன் முறையாக இவங்க சீரியலில் அறிமுகமாக இருக்காங்க. இந்த சீரியலை தொடர்ந்து பல சீரியல் வாய்ப்புகள் பிருந்தா அவங்களுக்கு வந்தாலும், 2003 ஆனந்தம் சீரியலில் அபிராமின்ற ரோலில் நடித்தது மூலிமா தான் இவங்க மிகப்பெரிய சீரியல் நடிகை ஆனாங்க. இந்த சீரியல் 2003 தொடங்கி 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 தொடர்ந்து ஒளிபரப்பாச்சு. இப்போ வரைக்குமே பிருந்தா அவங்கள எல்லாருமே வெளியில் அபிராமி அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு இந்த சீரியல் அவங்கள மிகப்பெரிய புகழடைய வச்சுது. இந்த சீரியலுக்கு அப்புறம் கல்யாணம், இதயம்னு ஒரு சில சீரியல்கள் மட்டுமே நடித்த இவங்க திடீர்னு சீரியலிருந்தும் நடிப்பிலிருந்தும் முற்றிலுமாக விலகிட்டாங்க. சீரியலேருந்து முற்றிலுமாக விலகின இவங்க ஹாய்டானு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி கொடுக்கல. இதுக்கப்புறம் இவங்க கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க. இப்போ வரைக்குமே அந்த நிறுவனத்தில் தான் இவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க. பிருந்தாதாஸ் அவங்களோட மகன் கிஷன் தாஸ் இவர் தான். இவரும் ஒரு நடிகர் தான். தொடர்ந்து மீடியா ஃபீல்டில் தான் இவரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆங்கரிங், ஷார்ட் ஃபிலிம், விளம்பர படங்கள்ல நிறைய நடித்த இவருக்கு இந்த வருடம் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. முதலும் நீ முடிவும் நீன்ற படத்தில் லீடு ஹீரோவாக வினோத்துன்ற ரோலில் கிஷன் தாஸ் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பிருந்தாதாஸ் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும்போது, ஆனந்தம் சீரியல் மாதிரி ஒரு நல்ல ரோல் எனக்கு கிடைச்சதுன்னா நான் திரும்பவும் சீரியலில் நடிக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பிருந்தா அவங்க நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.